வாட் இஸ் அப் பீப்புள், ஐ எம் வேணு. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, டஸ் ஸ்வெட்டிங் மீன்ஸ் ஃபேட் லாஸ் ஆர் வெயிட் லாஸ். ஓகே, அதாவது என்னடா அப்படின்னா, நீங்கள் அதிகமாக வேர்வை சிந்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் லாஸோ வெயிட் லாஸோ ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபேட் லாஸோ வெயிட் லாஸோ ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட ரியல் லைஃப்பில் நான் நிறைய பேர் இதெல்லாம் பார்க்குறேன், அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன அசம்ஷன் வந்துடும், மக்கள் வந்து எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ சில மக்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஃபேனை அமுத்தி விட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபேனை அமுத்தி விட்டு ஒர்க் அவுட் பண்ணால் அவங்களுக்கு நிறையா வேர்வை வரும், நிறையா வேர்வை வந்து அவங்களுக்கு ஃபேட் லாஸோ வெயிட் லாஸோ ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, நம்பர் ஒன். அதுக்கடுத்து இந்த டிவிலெலாம் பார்த்தேன் அப்படின்னா சில ஆட்ஸ் எல்லாம் வருது. ஓகே, அந்த ஆட்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு பெல்ட்டை தூக்கி தொப்பையில் மாட்டிக்கிட்டு, இது ஒரு தெர்மோஜெனிக் பெல்ட், இந்த பெல்ட் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெர்மோஜெனிசிஸ் உங்கள் பாடியில் க்ரியேட் ஆயிரும். இந்த தெர்மோஜெனிசிஸ் உங்கள் பாடியில் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் பாடியிலேருந்து அப்படியே வேர்வையாக வெளியே வந்துடும். வேர்வையாக வெளியே வந்துட்டா நீங்கள் வெயிட் லாஸோ ஃபேட் லாஸோ பண்ணிடுவீங்க, ஹஹா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வித்துக்கிட்டு இருக்காங்க சில பெல்ட்ஸை. அண்டு யூனோ, முட்டாள் மக்கள் அதையும் வாங்கி அதையும் நம்பி வாங்குறாங்க. ஓகே, அதாவது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்பாதீங்க அதெல்லாம். ஓகே, சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஃபேட் லாஸை பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபேட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னீங்களேன், ஃபேட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தானே ஒன்று சொல்கிறேன், நம்ம அதாவது இந்த மாதிரி நீங்கள் வேர்வை அதிகமாக சிந்துறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் பாடியில் உள்ள வாட்டர் தான் வெளியேறும். ஓகே, வாட்டர் வெளியேறுதுங்கிறது ஒரு விஷயம், ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுங்கிறது விஷயம். ஓகே, உங்கள் பாடியில் உள்ள எல்லா வாட்டரையும் வெளியேற்றிட்டு உங்கள் ஃபேட்லாம் உள்ளே தங்கி இருந்துச்சுன்னா யூஆர் ஸ்டில் அ ஃபேட்டி, நீங்கள் இன்னும் ஃபேட்டியாக தான் இருப்பீங்க. ஓகே, சும்மா ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஃபேன் அமுத்தி விட்டு பண்ணுறதாலேயோ இல்லை சும்மா ஒரு பெல்ட்டை வாங்கி போடுறதாலேயோ நீங்கள் ஃபேட்டெல்லாம் ஒன்று பேர்ன் பண்ணிருக்க மாட்டேன், பேர்ன் பண்ணிட மாட்டீங்க. ஓகே, அகைன் நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு ஃபேட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, த ஒன் பெஸ்ட் வே இஸ் டு கோ ஆன் அ கேலரிக் டெஃபிசிட். ஓகே, ஒரே பெஸ்ட் வழி தான் இருக்குது. ஓகே, அது வந்து என்னடா அப்படின்னா கேலரிக் டெஃபிசிட். ஓகே, அந்த கேலரிக் டெஃபிசிட்னா என்னடா அப்படின்னு விட்டு கேட்பீ சில பேர் கேட்கலாம், அது வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அதை லிங்க் பண்ணிடுவேன். ஓகே, அதை பார்த்துருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் புரியும், ஒரு ஐடியா வரும். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி வேர்வையெல்லாம் சிந்தி இப்படிலாம் வாட்டர் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், நம்ம வாட்டர் வெயிட்டு தான் பேசிக்காக லூஸ் பண்ணுறோமே தவிர ஃபேட்டெல்லாம் நம்ம ஒன்றும் லூஸ் பண்ணல. ஓகே, இப்போது அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறோமா, ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேன்லாம் அமுத்தி விட்டு இல்லை மற்ற இன்னும் சில கண்டிஷன்ஸில், அதாவது இந்த மாதிரி நல்ல வெயிலில் போய் வேலை பார்த்து நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, அதாவது பேசிக்காக வாட்டர் வெளியே வர்றதால நம்மலாம் ஃபேட் லாஸ் பண்ணுறோம் இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வெயிட் லாஸ் நடக்கும், அது ஆக்சுவலாக நல்ல வகையான வெயிட் லாஸா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஓகே, நம்பர் ஒன், ஃபேட் லாஸ் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்காது. ஓகே, ஏன்னா நீங்கள் தண்ணியை தான் லூஸ் பண்ணுறீங்களே தவிர ஃபேட்டை லூஸ் பண்ணல. ஓகே, அதுக்கு நம்பர் டூ, வெயிட் லாஸ் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும், ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற அந்த வலி வந்து நல்ல வலியா அப்படின்னா அதுவும் நிச்சயமாக கிடையாது. ஓகே, அது வந்து ஒரு கெட்ட வலி. ஓகே, அதாவது சொல்கிறேன் ஏன்னு கேளுங்க. ஓகே, எதனால் வெயிட் லாஸ் வந்து வேர்வையை சிந்தி, அதாவது அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணி வேர்வையை வர வச்சு சிந்தி வர வெயிட் லாஸ் வந்து ஏன் கெட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னு வைங்களேன், நம்ம உடம்புக்கு வந்து பேசிக்காக தண்ணி வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நம்மளாம் பேசிக்காக 70% நம்மளாம் வாட்டர் தான். ஓகே, வாட்டர் இல்லாட்டி உண்மை இல்லை. அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வேர்வையை அதிகமாக வெளியேருந்து ஃபோர்ஸ் பண்ணி சிந்த வச்சிங்க அப்படின்னு வைங்களேன், உங்களோட பிளட் வால்யூம் குறையும் ஆக்சுவலாக. ஓகே, பிளட் வால்யூம் குறையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நார்மலாக 5.5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் வரை ஒரு பையன் உடம்புல ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த மாதிரி எல்லா தண்ணியும் சிந்தினதுக்கப்புறம் ஒரு மினிமமான ஒரு லிட்டர் மாதிரி ஒரு 5.5 லிட்டர் அந்த மாதிரி தான் ஓடுமே தவிர, அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஆக்சுவலாக அவ்வளோ நல்லதெல்லாம் கிடையாது. ஓகே, ஃப்ளூயிட். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் இந்த வேர்வையெல்லாம் சிந்தி எல்லாம் பண்ணிட்டீங்க, ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டீங்க, இப்போது அடுத்து தண்ணி குடிக்காமல் இருந்துருவீங்க, தண்ணி குடிக்காமல் இருந்துட முடியுமா, எந்த அளவுக்கு உங்களுக்கு தாகம் எடுக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்க தோணும் உங்களுக்கு. ஓகே, அதிகமாக தண்ணி குடிப்பீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் எந்தெந்த வாட்டர்லாம் சிந்தினீங்களோ அது எல்லாத்தையும் திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணிடுவீங்க. ஓகே, திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா அதாவது எந்தெந்த வீட்லாம் குறைஞ்சதும் அம்புட்டும் திருப்பி ஏறிடும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி ஒர்க் அவுட் அதாவது நல்லா வேர்வையை சிந்தி ஒர்க் அவுட் செஞ்சிட்டோம், அதனால் நம்ம வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப டேலண்டட் அப்படின்னு சொல்லலாம் நினைக்க வேணாம். ஓகே, அது ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து லூஸ் பண்ண வெயிட் வந்து ஆக்சுவலாக தண்ணி வெயிட். ஓகே, அந்த தண்ணி வெயிட் வந்து நீங்கள் டீஹைட்ரேட் ஆனனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தாகம் எடுக்கும் அப்படின்னா உங்கள் உடம்பே உங்களுக்கு குளிக்க சொல்லும் திருப்பி திருப்பி. ஓகே,
டக்கு டக்குன்னு குடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்க எந்த அளவு வாட்டர் லூஸ் பண்ணீங்களோ திருப்பி திருப்பி ஏற்றிடுவீங்க, ரீஹைட்ரேட் ஆயிடுவீங்க. ஓகே, ரீஹைட்ரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வெயிட் குறைஞ்சதோ அதே அளவு வெயிட் திருப்பி டமடமான்னு ஏறிடும். ஓகே, இது ஒன்று. அது போக ரெண்டாவது மிஸ்டேக், எதனால நீங்கள் இந்த மாதிரி ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னா, ரெண்டாவது இது என்ன அப்படின்னா, உங்களோட நான் சொன்ன மாதிரி உங்களோட பிளட்டோட வால்யூம் குறைஞ்சிரும். ஓகே, உங்களோட பிளட்டோட வால்யூம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் உடம்பு வந்து இருக்கிற மசிலுக்குள்ளே பிளட்டை பம்ப் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் போடுறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் போகிறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த செஸ்ட் ஒர்க் அவுட்டப்போ நீங்கள் ஃபேன் அமுத்திட்டோ ஏசி அமுத்திட்டோ இல்லை டிவியில் கட்டுற மாதிரி ஏதாவது பெல்ட்டை வாங்கி இடுப்பில் கட்டிக்கிட்டோ ஒர்க் அவுட் போடுறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போம் சும்மா, அது உங்கள் உடம்புல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை இன்டியூஸ் பண்ணும். ஓகே, அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறக்காக உங்கள் உடம்பு இருக்கிற ஃப்ளூயிட் அதாவது இருக்கிற வேர்வை எல்லாத்தையும் வெளியேற்றிடும். ஓகே, இதெல்லாத்தையும் வெளியேற்றிட்டா உள்ள பிளட் வால்யூம் குறைஞ்சிரும். ஓகே, இந்த பிளட் வால்யூம் குறைஞ்சிட்டா உங்கள் பாடிக்கு செஸ்ட்டுக்குள்ளே பம்ப் பண்ண என்ன பிளட் இருக்காது. ஓகே, அதனால் உங்களோட ஒர்க் அவுட் குவாலிட்டி குறையும். அதாவது வழக்கமாக 80 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் போடுறீங்கன்னு வைங்களேன், இன்னும் இந்த மாதிரிலாம் அதாவது இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸில் போட்டிங்க அப்படின்னா 70 கிலோ 60 கிலோ போடுவீங்க. அதாவது உங்களால் எஃபிஷியண்ட்டாக ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், சர்ரா தப்புடா ரைட்டரா ஒத்துக்கிறேன்டா, இப்போ நான் எப்படி தாண்டா இந்த மாதிரி வாட்டர் வெயிட்லாம் இறக்க அப்படின்னா, உங்களுக்கு வாட்டர் வெயிட்லாம் நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி வாட்டர் வெயிட்லாம் முதல் யார் இறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக காம்படிட்டிவ் பாடி பில்டர்ஸ், ஃபிசிக் அத்லீட்ஸ் இவங்களாம் இருப்பாங்களா, அவங்க தான் ஆக்சுவலாக வாட்டர் வெயிட்லேயே கவனம் செலுத்தணும். ஓகே, ஏன்னா இந்த காலத்துலலாம் நெட்டில் இருக்கிற சயின்ஸை பார்த்துட்டு நிறையா நார்மலான மக்கள் சில பசங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 20-25% பாடி ஃபேட்டில் இருப்பாங்க. அவங்க கூட வந்து டே மாப்பிள்ளை நான் உப்பு சாப்பிட மாட்டேன்டா, நான் தண்ணி குடிக்க மாட்டேன்டா, நான் வாட்டர் வெயிட் இறக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல ஆயிரக்கணக்கான ஃபேட் இருக்கும் ஆல்ரெடி, ஆனால் நான் வாட்டர் வெயிட் இறக்குறேன்டா எனக்கு வெயிட் குறையுதா அப்படின்னு இருப்பாங்க. நல்லது கிடையாதுப்பா, ரொம்ப நல்லது கிடையாது. வாட்டருங்கிற ரொம்ப 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 முக்கியம். ஓகே, உங்கள் உடம்புல ஃபேட் எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஒரு 8-9% 8-10% பாடி ஃபேட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டெஃபினிஷன் தேவை, இன்னும் உங்களுக்கு மசிலில் டெஃபினிஷன் தேவை. நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் பாடி பில்டர் இல்லை நீங்கள் ஒரு ஃபிசிக் அத்லீட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கடுத்து தான் நீங்கள் ஃபேட்டை குறைக்கணும். ஓகே, அதனால தான் அந்த சில வீடியோஸ் காய்கிரீன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரெல்லாம் எப்பயுமே ஒரு ஸ்வெட்டர் போட்டே இருப்பார். ஓகே, அந்த ஸ்வெட்டர் வந்து எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னா அவர் உடம்புல உள்ள வாட்டரை வெளியேற்றுறது. ஓகே, அவங்களுக்கு அவங்க அந்தளவுக்கு லீன் அத்லீட்ஸ் இல்லை, லீனான இருக்க அத்லீட்ஸ். ஓகே, அவங்க காய்கறியினோட நார்மலான பாடி ஃபேட் ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இருப்பாங்க. ஓகே, 6 பாடி ஃபேட் பர்சன்டேஜில் அவங்களுக்குலாம் ஸ்டூலிம்பியா லெவலில் கம்பீட் பண்ணுறப்போ அவங்களுக்குலாம் அந்தளவுக்கு வாட்டர் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, அவங்க கொஞ்சம் வாட்டர் வெளியே எடுத்தாலும் அவங்க எவ்வளோ குடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு நாளில் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க, 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க, 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க, ஒவ்வொரு கிளாஸுக்கும் கணக்கு வச்சுருப்பாங்க அவங்க. ஓகே, சாதாரண மக்கள் வந்து ஏய் காய்கறின்னு ஸ்வெட்டர் போட்டிருக்காரா, நானும் ஸ்வெட்டர் போட்டு வந்து ஒர்க் அவுட் போடுறேன்டா, எனக்கும் வேர்வை வந்துடும்டா, எனக்கும் காய்கறின் மாதிரி ஃபேட் லாஸ் ஆயிரும்டா அப்படின்னா சிரிப்பு தான் வரும். ஆக்சுவலாக நிச்சயமாக வராது, நடக்காது ஒன்றுமே. ஓகே, நீங்கள் வந்து ஸ்வெட்டர் போட்டு ஃபேட் லாஸ் ஸ்வெட்டர் போட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணீங்க அப்படின்னா வேர்வை என்னமோ வரும், அதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்பர் ஒன் திங், உங்கள் ஒர்க் அவுட்டோட குவாலிட்டி குறையும், உங்களால் வெயிட் அதிகமாக ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கடுத்து நம்பர் டூ மெயினானது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் அதாவது எந்த அளவுக்கு வேர்வை அந்த ஒர்க் அவுட்டில் சிந்தினீங்களோ அம்புட்டையும் நீங்கள் திருப்பி எப்போ எடுத்து அவ்வளோ வெயிட்டையும் நீங்கள் திருப்பி எப்போ கெயின் பண்ணிடுவீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ ரீஹைட்ரேட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதிகமாக தாகம் எடுக்கிறப்ப நீங்கள் அதிகமாக தண்ணி குடிச்சிருவீங்க. நம்மளில் ரொம்ப சிலர் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவிலே சில பேர் தான் இருப்போம் ஹூ மானிட்டர்ஸ் வாட்டர். ஓகே, இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சு குடிக்கிறவங்க சில பேர் தான் இருப்பாங்க, அவங்களும் காம்படிட்டிவ் பாடி பில்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதாவது என்னோடய அட்வைஸ் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெல்ட்டை வாங்கி கட்டிக்கிட்டா இந்த இடத்துல தொப்பை குறைஞ்சிரும் அப்படிங்கிறது, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஃபேன் அமுத்திட்டு பண்ணுறது, அப்புறம் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஸ்வெட்டரை போட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது ஸ்வெட்டிங் பண்ண அதாவது அதிகமாக வேர்த்துச்சு அப்படின்னா அதிகமாக ஃபேட் லாஸ் ஆகிறதுங்கிறது இதெல்லாம் நம்பாதீங்க. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். ஓகே, ஆனால் அந்த வெயிட் லாஸ் ஆகிறது வந்து உங்கள் பாடியோட ஃப்ளூயிட்ஸை லூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆவீங்க. ஓகே, அது வந்து ஆக்சுவலாக நல்லதில்லை. ஓகே, அது வந்து சில அத்லீட்ஸ் தான் பண்ணும், ரொம்ப லீன் அத்லீட்ஸ் காம்படிட்டிவ் பாடி பில்டர்ஸ் ஃபிசிக் அத்லீட்ஸ் இருப்பாங்களே அவங்க தான் பண்ணும், நீங்களாம் பண்ணக்கூடாது. ஓகே, மோஸ்ட்லி இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்களாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹீட்டை இன்டியூஸ் பண்ணுறோம்ல உடம்புல,
இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கெடுதலும் கூட ஆக்சுவலாக. ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ வில் அட்ரஸ் இட், அதாவது எத்தனை பேர் இதை பற்றி படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் கெடுதல். ஓகே, எதனால் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து எப்பயுமே ஒரு வகையான கோர் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ண பார்க்கும். ஓகே, அந்த கோர் டெம்பரேச்சர் வந்து இன்னும் அரௌண்ட் 98 degrees Fahrenheit சம்திங். ஓகே, இந்த லெவலில் மெயின்டைன் பண்ண பார்க்கும். ஓகே, இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இப்போது ஸ்வெட்டரோ இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு சும்மா ஸ்வெட்டரை போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதாலேயோ இல்லை இந்த மற்ற இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு இந்த பெல்ட்டை போட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதாலேயோ உங்கள் பாடியோட ஓவரால் டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கக்கூடும். ஓகே, அதை ஆக்சுவலாக கம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் உங்கள் உடம்பு ஆக்சுவலாக வெளியே தண்ணியை ஏற்றுது. ஓகே, தண்ணியை வெளியேற்றுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு காய்ச்சல் வரலாம் இல்லை மற்ற இதுலையும் கொண்டு போய் முடிக்கலாம். ஓகே, அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யாரும் பண்ண வேணாம். ஓகே, இது வந்து நிறையா மக்கள்கிட்ட பார்த்தேன், அதனால தான் சும்மா அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணேன். ஓகே, இந்ததை வந்து நீங்களும் நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கடுத்து நம்பாதீங்க. ஓகே, ஸோ யா தட்ஸ் இட் சிம்பிள். இஃப் யூ லவ் த வீடியோ லைக் இட், இஃப் யூ லவ் த கண்டென்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் தி சேனல். தேங்க்யூ எவ்ரிவன், பை, டேக் கேர்.